ஒரு குட் சைன், அதாவது செல்வத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான முறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து வியாபார ஸ்தலங்கள்லயோ அல்லது வீட்லயோ முந்தியெல்லாம் பணவரம் வந்துடுச்சு சார், இப்ப என்னமோ கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க, திருப்பி எனக்கு மேன்மைப்படுத்தணும், இதுக்கு என்ன பண்றது? ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அது காப்பர் கிண்ணமா இருந்தா ரொம்ப விசேஷம். அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு மூணு தடவை பஞ்சபாத்திர உத்திரன் எடுத்து ஓம் அச்சுதாயிரமாக அனந்தாயிரமாக கோவிந்தாயிரமாக அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டு மஞ்சள் அதுல போட்டுக்கணும், ஒரு ஏலக்காவை போட்டுக்கணும், காசு அதுல போட்டுக்கணும். அடுத்தது பார்த்துட்டுலாம் மஞ்சள் புஷ்பம் நிறைய அதுல வச்சுக்கணும். அந்த மஞ்சள் புஷ்பத்தை வச்சு விட்டு திருப்பி மேல ஒரு காயின் வச்சு இல்லாத பணத்தை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. மகாலட்சுமியை மனசார வேண்டிட்டு சுவாமி படத்துல வச்சுக்கலாம், பீரோல வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள்ல வச்சுக்கலாம். என்னைக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ உங்களை அது தேடி வரும்னு சொல்லுவோம். என்னைக்கு நீங்க பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த பணம் உங்களை தேடி வரும், அதுதான் உண்மையும் கூட. மகாலட்சுமியை என்னைக்கு நீங்க ஆராதனை பண்றீங்களோ செல்வ செழிப்பு கூடி வரும். ஆக மகாலட்சுமியை மனசுல வேண்டிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கணும். அந்த கிண்ணத்துல அச்சுதாயிரமாக அனந்தாயிரமாக கோவிந்தாயிரமாக பஞ்சபாத்திர உத்திரணிலிருந்து மூணு தடவை விட்டுக்கணும், அல்லது கொஞ்சம் நிறையா விட்டுனாலும் விட்டுலாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் மஞ்சத்தூள் காசு சில்லறை காசை போட்டுண்டு மேலே மஞ்சள் புஷ்பத்தை, எனக்கு மஞ்சள் புஷ்பம் கிடைக்கல சுவாமி நான் என்ன பண்ணுறது, மல்லிப்பூ போடலாம் ரொம்ப விசேஷம், அப்படி இல்லைனா வாசனை புஷ்பங்கள் போடலாம், அப்படி போட்டு விட்டு மேலே நம்ம நோட்டாக வைக்கலாம், அப்படிலாம் காயினாக வைக்கலாம், சந்தன குங்குமம் விட்டு அங்கே மேலே வச்சுடணும். வச்சு விட்டு அதுக்கு தூபம் காண்பிச்சு மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் கேட்கறது தான் சார், அப்போ அந்த காசை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு உபயோகித்த காசை நாளைக்கு எடுத்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம், அடுத்த நாள் புது காயினாக வைக்கணும், புதுசாக வைக்கணும், புஷ்பங்களை மாற்றணும், அந்த தண்ணீரை செடிக்கு விட்டுடலாம், அந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டெய்லி பண்ணி பாருங்கள், நிறையா விஷயங்கள் மாற்றம் தெரியும். என்னைக்கு மகாலட்சுமி வரும்போது நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோமோ, வரும்போது பணத்தை சேர்த்து வச்சுக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் வெற்றி ஆகும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இடத்துல பணத்தை போடுறது, நகையில் பணத்தை போடுறது, ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவாள். இப்போ நமக்கு பொருட்களில், அதாவது இன்னைக்கு வாங்க இன்னைக்கு அதிகமாக இருக்கிற பொருள் நாளைக்கு கம்மியாக இருக்கிற பொருளில் நம்ம பணத்தை போட்டுருப்போம். அப்படி இல்லாத யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பணம் நிறையா வரணும், அதற்காக உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறோம், நன்றி.